Hello buddies, I am your RJ Jeevika from grade 3 Primbats Garden School. Today's Karma Yogi Appa's message. Soul should forget all its woes. Should the soul forget all its joys too? The soul has neither joy nor sorrow. It's taking them on its hoe. The soul should be free, not taking anything on itself. Thank you. Bye. Hi, hello buddies. Now I'm Gajja Kanegrethu from Primbats Garden. இன்னைக்கு நான் ஸ்மால் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னன்னா கடவுள் கொடுத்த பரிசு. ஒரு ஏரியில் ஒரு ரெண்டு பேர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அங்கே யாருன்னா ஆமையும் நத்தையும் ரொம்ப ப்ரெஃபரன்ஸாக இருந்தாங்களாம். அவங்க வந்து எங்கே போனாலும் எங்கே வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்களாம். அன்றைக்கி ஒரு நாள் ஆமையும் நத்தையும் ரொம்ப சோகமாக இருந்துச்சான். ஏன்னா அடால் மொத்தம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட முடியலையாம். அதனால் ரொம்ப சோகமாக இருந்துச்சான். ஒரு முயல் தம்பி வந்து குடிச்சு குடிச்சு ஓடினாராம். அப்போ அந்த ஆமை கூப்பிட்டுச்சான், முயல் தம்பி முயல் தம்பி இங்கே கொஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். ஏன் என்னை கூப்பிட்ட அப்படின்னு முயல் கேட்டுச்சான். அதுக்கு வந்து சொல்லிச்சாம என்னால் மட்டும் ஏன் ஃபாஸ்ட்டாகவே ஓடமில்ல, நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுற அப்படின்னு கேட்டுச்சான். அது எப்படின்னு கேட்டுச்சான். அப்போ வந்து அந்த முயல் சொல்லிச்சான், உன்னோட ஓடை நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட ஓடை கழித்து வச்சுட்டு நீங்கள் ஓடுனீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ வந்து ஆமையும் நத்தையும் அவங்களோட ஓடை கழுத்தை ட்ரை பண்ணிச்சான். அப்போ வந்து மரத்துக்கு முன்னாலேருந்து ஒரு நரி எட்டி பார்த்துச்சான். அதுக்கப்புறமா ஆமையும் நத்தையும் அவங்களோட ஓடுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அந்த வெள்ளை முயலை வந்து அந்த நரி வந்து அடித்து அது சாப்பிட்டு போயிடுச்சான். அதுக்கப்புறமா நத்தையும் ஆமையும் ஏஞ்சி பார்த்துச்சான். அப்போ வந்து அந்த முயல் செத்து கண்டதை பார்த்துச்சான். ஆமையும் நத்தையும் நினச்சிதான் நல்ல வேலை நம்மளோட ஓடால தான் நம்ம உயிர் தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிச்சான். இல்லைன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கடவுள் வந்து கொடுக்குற பரிசை அது வந்து உயிர் தப்பிக்கு தான் அவர் கொடுக்குறாரு. நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அடைச்சின்னு நம்ம சந்தோஷமாக வாழணும். தேங்க்யூ, பை பை. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு ராஜா வந்து அவரோட படை வீரர்களோட வந்து ஒரு ஊருக்கு வந்துட்டு அந்த ஆற்றங்கரையில் எல்லோரும் தங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருக்கிறாங்க. எல்லாரையும் அதான் குதிரை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருக்காங்க. இருக்கும்போது அப்போ அந்த படை வீரர்களுக்கு வந்து ராஜா வந்து அறுசுவை விருந்து படைக்கிறார். நல்லா எல்லா கறி மீன் எல்லாமே சாப்பாடு நல்லா கொடுக்குறாரு. அவங்க எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நிறைய அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதை வந்து அந்த ஆத்தங்கரைக்கு துணி துவைக்க வந்த ஒரு தொழிலாளி ஒருத்தர் வந்து பார்த்துட்ருக்கார். பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப இதுவாக எப்படி சொல்கிறது, ஏக்கமாக இருக்குது. ஐயோ, நம்மளும் ஒரு நல்ல ட்ரைனிங்லாம் எடுத்து ஒரு படை வீரனாக இருந்திருந்தோன்னா இதை மாதிரி நல்லா சாப்பிட்லாம், நல்லா டான்ஸ் ஆடலாம், இப்படிலாம் ஜாலியாக இருக்கலாமே. நம்ம இந்த ஒரு கழுதையை வச்சுக்கிட்டு எப்போ பாரு டெய்லி எல்லாரோட அழுக்கு துணியை வாங்கி துவச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறோமே, நம்மளும் பேசாமல் இந்த மாதிரி ஆயிருந்துருக்கலாமே, இப்படிலாம் நிறைய ஜாலியாக இருக்கா. ராஜாவே வந்து அவங்களெல்லாம் கவனிக்கிறாரு, நம்மளை யார் கண்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியாக அப்படி இருக்கான். அவன் வந்து போயிடான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு என்ன ஆகுது, எதிரி நாட்டு படையினர் வந்து இந்த படை வீரர்களை வந்து தாக்கிட்டு நிறைய பேர் சண்டை நடக்குது. அதில் நிறைய பேர் இறந்துடுறாங்க, நிறைய பேர் ரொம்ப அடிபட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க, ரொம்ப டேம் இதுவாக அஃபெக்ட் ஆகிடுறாங்க. அப்போது அந்த அங்கே சண்டை நடக்குது அப்படி தெரிஞ்சுன்னா எல்லோரும் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாங்க. அப்போ இந்த தொழிலாளி துணி துவைக்கிறார் இருக்கார் இல்லையா வண்ணான், அவரும் வரார். வந்து பார்த்துட்டு யோசிக்கிறார், நேற்று எவ்வளோ ஜாலியாக எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இப்படி இருக்காங்களே, ஐயோ நம்ம இவங்களை பற்றி நம்ம தப்பாக நினச்சிட்டோம், ஒருத்தர் எவ்வளோ இன்பம் இருக்கு
ஒரு வாழ்க்கையில் அனுபவிக்கிறாங்களோ அதுக்கேற்ற துன்பமும் அவங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து அவங்கள பற்றி ரொம்ப இதுவாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்படுறார், இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு. ஸோ நம்ம எப்போவுமே வந்து நம்ம என்ன இதில் இருக்கோமோ அதில் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கணுமே தவிர, அடுத்தவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்னப்பா காரில் வராங்க, அவங்க என்னப்பா வீடு வச்சுருக்காங்க, அவங்க என்னப்பா எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பார்க்க அழகாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளுக்குள்ள ஏதாவது நோய் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ எவ்வளோ இன்பம் இருக்கோ அதுக்கேற்ற துன்பம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும், சரிங்களா? அதனால் யாரை பார்த்தோம் நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஹலோ பட்டீஸ், ஐ ஆம் அஜய் ஜீவிகா ஃப்ரம் கிரேட் 3 பிரிம்பஸ் கார்டன் ஸ்கூல். திஸ் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் சாவித்ரி பை அரபிந்தோ. த லக் அண்ட் அன்ரிமெம்பரிங் என்டிட்டி சர்வைவர் ஆஃப் அ ஸ்லெயின் அண்ட் பரீட் பாஸ்ட். தேங்க்யூ.